என்ன சாப்பாடு எடுத்து வந்திருக்கா? சிக்கன் பிரியாணி. பிரியாணியா? இன்டர்வல் பெல் அடிச்சிருச்சு, எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டாங்க. சரிங்க சார். யா, நீ போலியா? வரல சார். இப்போ வரலன்னு சொல்றது, கிளாஸ் எடுக்கிறப்ப இப்படிங்கிறது. போ. A few moments later. சார், என்னோட சிக்கன் பிரியாணி யாரோ சாப்பிட்டாங்க சார். நீ எடுத்து வந்த பிரியாணி யாரோ சாப்பிட்டாங்களா? யாரா சாப்பிட்டது சார்? எனக்கு இவன் மேலதான் சார் சந்தேகமா இருக்கு. இவன் தான் என்ன சாப்பாடு எடுத்து வந்தேன்னு கேட்டான், நான் சிக்கன் பிரியாணி எடுத்து வந்தேன்னு சொன்னேன். நீ தான் சாப்பிட்டியா? நான் சாப்பிடல சார். உண்மை சொல்றா? சத்தியமா நான் சாப்பிடல சார். சாப்பிடலன்னு சொல்றான். இந்த டைம் விட்டு அடுத்த தடவை பாத்துக்கலாம் சார். இவன் சாப்பிட்டது இன்னும் கொஞ்சம் நேரத்துல தெரியாதான் சார் போகுது. எப்படிப்பா சொல்ற? எப்படியா? சிக்கன் பிரியாணில பேதி மாத்திரை போட்டு எடுத்து வந்தான் சார். ரொம்ப நாளா நடக்கிற சாப்பாட்டு திட்டுக்கு இன்னைக்கு முடிவு கிடைக்க போகுது. கறி ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணு. அம்மா உனக்கு சுவையான பிரியாணி செஞ்சு தரேன். 1 hour later. இன்னைக்கு பிரியாணி ஒரு கட்டு கட்ட வேண்டியதுதான். அம்மா, சீக்கிரம் பிரியாணி எடுத்து வாமா. இதோ எடுத்து வர தங்கம். தங்கம் அவனே. இந்த அம்மா செஞ்ச சுவையான பிரியாணி. என்ன இது? என்னம்மா பிரியாணி குழம்பு ஊத்தி எடுத்து வந்த மாதிரி இருக்கு. பிரியாணி அப்படி தானே இருக்கும்? இப்படி தான் இருக்குமா? இது என்னம்மா பிரியாணிக்கு கீரை எல்லாம் வச்சிருக்க? பிரியாணிக்கு கீரை தான் வைப்பாங்க. அம்மா, பிரியாணி இப்படி இருக்காதுமா. வேற எப்படி பிரியாணி இருக்கும்? அது வேற மாதிரி இருக்குமா? அது மாதிரி பிரியாணி செய்யக்கூடாது. இப்படிதான் பிரியாணி செய்யணும். இதை நான் எப்படி சாப்பிடுறது? தங்கம் மோனே, உனக்கு அடுத்த சண்டை இதே மாதிரி பிரியாணி செஞ்சுறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு தெரியலையே. ஏங்க சொல்லு தங்க, சிக்கன் பிரியாணி செய்ய போறேன். நீங்க தான் நான் செஞ்ச பிரியாணி முதல்ல சாப்பிடணும். சிக்கன் பிரியாணியா? கண்ணா, சிக்கன் பிரியாணி தின்ன ஆசையா? தங்க மோனே சொல்லுங்கம்மா. அம்மா மட்டன் பிரியாணி செய்ய போறேன், நீ தான் முதல்ல சாப்பிடணும். மட்டன் பிரியாணியா? கண்ணா, மட்டன் பிரியாணி தின்ன ஆசையா? 2 hours later. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட போறேன், சாப்பிட போறேன். தங்க மவனே, மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வா சாப்பிடலாம். ரெடி ஆயிடுச்சா? இந்த வரமா. எங்க சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிட்டு போங்க. சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? நில்றா. முதல்ல யாம் பிரியாணி தான் சாப்பிடணும். இல்ல, முதல்ல யாம் பிரியாணி தான் சாப்பிடணும். இல்ல, யாம் பிரியாணி தான் சாப்பிடணும். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாங்க. நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச பிரியாணியை கையில கொடுங்க, நான் ஒன்னா சாப்பிடுறேன். போதுமா? சரி, எடுத்து வரேன். ஆனா முதல்ல யாம் பிளேட்ல இருக்கிற பிரியாணி தான் சாப்பிடணும். யாம் பிளேட்ல இருக்கிற பிரியாணி தான் சாப்பிடணும். நிறுத்துங்க, நீங்க செஞ்ச பிரியாணி எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. இன்னைக்கு எப்படியாவது பிரியாணி சாப்பிடணும். அப்பா, என்னடா மவனே, பணம் கொடுங்க, போய் பிரியாணி வேண்டு தரேன். பிரியாணியா? இன்னைக்கு அமாவாசரா? அமாவாசையா? நாளைக்கு பணம் தரேன், நாளைக்கு பிரியாணி வாங்கி சாப்பிடு. சரியா? சரிப்பா. Tomorrow. அப்பா சொல்லடா மவனே, பணம் கொடுங்க, போய் பிரியாணி எடுத்துறேன். பிரியாணியா? வாயில் போட்டுடா, கோவிலுக்கு மழை போட்டுக்கண்டா. 45 நாள் கவுச்சி எடுத்துக்கூடாது. அடப்போடா, மனசுக்குள்ள என்ன திட்டிப்படாத, அப்புறம் வாக்கு ஃபுல்லாக உனக்கு பிரியாணி கிடைக்காது. 45 நாள் பிரியாணி சாப்பிடாம எப்படி இருப்பேன்? 45 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு எப்படியாவது பிரியாணி சாப்பிட்டோன்னு. அப்பா மோனே, பணம் கொடுங்கப்பா. எனக்கு தெரியும்டா பிரியாணி கேது கூப்பிடுறேன்னு. இந்தா 200 பணம் இருக்கு, போய் பிரியாணி வாங்கி சாப்பிடு. பணம் கிடைச்சிருச்சு, போய் பிரியாணி வாங்கி சாப்பிட வேண்டியதான். எங்கடா போற? பிரியாணி உங்க கடைக்கு போறேன்டா. பிரியாணி வாங்குவா? இன்னைக்கு கடை இருப்படா. என்னடா சொல்ற, கடை இருப்பா? ஒரு வாரத்துக்கு கடை இருப்படா? ஒரு வாரத்துக்கா? ஆமாண்டா.